ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் க்ளாஸ். இது 2019 வந்த ஒரு ஆனிமேட்டட் மூவி. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் கோபம் வெறுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசு மாறும். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ஸில் நம்ம ஹீரோவோட அப்பா போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலாக இருக்கார். ஆனால் நம்ம ஹீரோ எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் போஸ்ட் மாஸ்டர் ட்ரைனிங்கும் எடுக்காமல் வெகுளித்தனமாக சுற்றிட்டு இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பாகிற நம்ம ஹீரோட அப்பா, நீ ஸ்மூரன்ஸ் பாக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் ஒரு வருஷம் வாழணும், அங்கே வாழ்ந்துட்டு நீ 6000 லெட்டர்ஸ் ஏதாவது அனுப்பணும், அப்படி அனுப்புனா தான் நான் திருப்பி உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன், இல்லைனா நீ வாழ்கிற இந்த சொகுசான வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்து அந்த பையனை ஒரு குதிரை வண்டியில் ஏறி கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர், அந்த இடம் பயங்கரமான ஆபத்தான இடமா சார்னு சொல்லும்போது, இருக்கட்டும் அவன் அங்கே தான் அவனோட வாழ்க்கையவே கத்துப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு கிளம்புற நம்ம ஹீரோ பல கஷ்டங்களை தாண்டி ஸ்மீரன்ஸ் பக் ரீச் ஆகிறாரு. அந்த இடம் பார்க்கும்போது ஃபுல்லாக பனியால் சூழப்பட்டிருக்கும். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற படகோட்டிக்கிட்ட ஸ்மீரன்ஸ் பக் இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்குறான். அப்படி கேட்ட உடனே, ஐயோ உனக்கு வேறு ஊரே கிடைக்கல, இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க ஆற்ற கடந்து போனதுக்கப்புறம் குதிரை வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் பெரியவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை வண்டியிலேருந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். முன்னாடி போனதுக்கப்புறம் அந்த படகோட்டி சொல்கிறான், அங்கே இருக்கிறத பற்றி அந்த பெல்லை அடி, அப்போ தான் உனக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறான். இவனை போய் அங்கே இருக்கிற பெல்லை அடிக்கிறான். அடித்த உடனே ரெண்டு சைடுமே ஆளுங்க கோடாரி கடப்பாரெலாம் எடுத்து வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவன் பயந்து போய் திரும்ப அந்த பெல்லை அழுத்துறான். அழுத்தின உடனே அவங்க நிறுத்திடுறாங்க. அப்போ அந்த ஊர் பெரிய மனுஷங்களே எலிங்போ கிரம் வராங்க. வந்துட்டு இவங்க ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு பெல் அடித்தாங்க அப்படின்ற மாதிரி சண்டை போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் தான் அந்த பெல் அடித்தேன், நான் தான் ஊருக்கு வந்த புது போஸ்ட் மாஸ்டர், இந்த பிரச்சனையில் நீ வேற புதுசாக வந்திருக்கேன்னு கேட்கும்போது, நான் பழைய ஆள் மாதிரி இல்லை, நான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு சொல்லும்போது, அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்களை பெல் அடிக்க சொல்லுவாங்க. அவங்க பெல் அடித்த உடனே அங்கே இருக்கிற ஆளுங்க பயங்கரமாக வெப்பன்ஸ் வச்சு இவனை துரத்துறாங்க. இவன் வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறான். அவன் ஒழிஞ்சிக்கிற நேரத்தை பார்க்கும்போது பயங்கர திகிலாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல யாரும் மீன் வெட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து யார் நீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஓ நீ தான் இந்த இடத்துக்கு வந்த புது போஸ்ட் மாஸ்டரா, இந்த ஊரில் எல்லாருமே உங்களை துரத்தி அடிக்கிறாங்களே, திரும்ப ஏயா இந்த இடத்துக்கே வரீங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது ஸ்கூல் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்து, நீங்கள் தான் இந்த ஊரோட டீச்சரா, அப்பயே நீங்கள் இந்த இடத்துல மீனை வித்துட்டு இருக்கீங்க, பசங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லித்தரது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் பசங்களாம் படிப்புக்கு வராது, நானே இந்த ஊர் விட்டு போனால் போதுன்ற மாதிரி மீனை விற்று காசு சம்பாதிச்சுன்னு இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா போதும், இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற வீடு வீடாக போயிட்டு அங்கே இருக்கிற லெட்டர் பாக்ஸில் லெட்டர் இருக்கன்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் ஒரு லெட்டர் கூட இருக்காது. அங்கே ஒரு ஆள் போயிட்டு இருப்போம், அந்த ஆள்கிட்ட போயிட்டு, சார் எதனால் லெட்டர் இருந்தால் கொடுங்க, நான் அதை எத்தனை போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன் அப்படின் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லும்போது மேலேருந்து ஒரு பொம்பளை பூச்செடி எடுத்து அந்த ஆள் மண்டையிலே போடுது. போட்டோன்னு அந்த ஆள் தொப்புனு விழுறான். ஹீரோ நின்றுட்டு இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் ரம்பத்தை வச்சு ஒரு மரத்தை அறுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அந்த மரக்கட்டைக்கு மேலே ஒருத்தன் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. பக்கத்திலே ரெண்டு ஃபேமிலி பயங்கரமாக அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையே இல்லாத ஊரில் தான் அவன் மாட்டிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுது. அதெல்லாம் பார்த்து வெறுத்துட்டு நிற்கும் போது அவன் மூஞ்சில் ஒரு டிராயிங் வந்து விழுது. அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு, சார் அந்த டிராயிங் எந்த தான் கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதை நான் உனக்கு கைக்கு கொடுக்க மாட்டேன், இதை நான் உனக்கு போஸ்ட் பண்ணுறேன் மாதிரி சொல்கிறான். போஸ்ட் அப்படின்னா என்னென்னு அந்த குழந்தை கேட்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லெட்டரை ஒரு கவரில் போட்டு ஸ்டாம்ப் போட்டு உனக்கு நான் டெலிவரி பண்ணேன்னா அதுதான் போஸ்ட்டு, இதை யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின் மாதிரி சொல்கிறான். சொல்லும்போது அந்த பொண்ணோட அப்பா அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்த உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என்னோட டிராயிங்கை திருப்பி கேட்டதுக்கு இந்த ஆள் போஸ்ட்டுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ அந்த ஆள் இவனை பார்த்து முறைகிறான். முறைச்ச உடனே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த பாப்பா போய் சொல்லுதுன்ற மாதிரி சொல்கிறான். சொல்லும்போது அவன் நாயங்களை வச்சு துரத்த விடுறான். அதை பார்த்தோன்னே இவன் அங்கேருந்து ஓடிடுறான். இதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ உட்ஸ்மான்ன்ற ஒருத்தருக்கு லெட்டர் கொடுக்க ஊருக்கு வெளியே போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு அந்த ஆளோட வீட்டுக்குள்ளே போகிறான். போன உடனே நிறைய சின்ன குழந்தைங்களுக்கான பொம்மைலாம் இருக்குது. அந்த பொம்மைலாம் பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஜன்னலை பார்க்குறாரு. அந்த ஜன்னலை யாரோ கோடாரி வச்சுட்டு வர மாதிரியே தெரியுது. அதை பார்த்து அவன் பயந்துடுறான். பயந்துட்டு திரும்பி பார்க்கும்போது பொம்மைலாம் உடஞ்சி பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து இன்னமும் பயப்படுறான். பயந்த உடனே திடீர்னு அந்த உட்ஸ்மேன் அவனுக்கு முன்னாடி வர்றாரு. அவர் பயங்கர ஹைட்டாக வெயிட்டாக இருப்பார். அவரை பார்த்த உடனே அவன் அலறியாச்சின்னு அவனோட வண்டிக்கிட்ட போகிறான். போகும்போது அவனோட பேக்கையும் கீழே போட்டுருவான். வண்டியில் ஏறி போகும்போது தூரத்துலேயும் உட்ஸ்மேன் அவனை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட பேக்கை உட்ஸ்மேன் குப்பத்தொட்டியில் போட்டு போகிறாரு. போகும்போது ஒரு லெட்டர் மட்டும் அந்த பேக்குள்ளேருந்து விழுந்து காற்றுல அப்படியே பறந்து போய் அவருக்கு முன்னாடி விழுது. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த சின்ன குழந்தை ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த டிராயிங் தான் அந்த லெட்டரில் இருக்குது. அதில் அந்த குழந்தை என்ன வரைஞ்சிருந்துன்னா, அது ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வரைஞ்சிருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அலறி அடிச்சு அந்த வண்டியில் போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது உட்ஸ்மேன் நடுவில் வந்து பிளாக் பண்ணுறாரு. அதுக்கடுத்து இந்த வீடு எங்கே இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போன்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த குழந்தையோட வீட்டுக்கிட்ட அவரை கூட்டிகிட்டு
போறாரு. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து அதை போஸ்ட் பாக்ஸ்ல வைக்க சொல்றாங்க. ஆனா அந்த கிஃப்ட் அந்த போஸ்ட் பாக்ஸை விட பெருசா இருக்கும். அப்போ உட்ஸ்மேன் சொல்றாரு, நீ அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தைக்கு இந்த கிஃப்டை கொடுன்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல இல்ல என்னால கொடுக்க முடியாது, அந்த இடத்துல நிறைய டிராப்ஸ் இருக்குன்ற மாதிரி. அப்போ உட்ஸ்மேன் அந்த கேட்டோட கம்பியை உழைச்சு நம்ம ஹீரோ உள்ள தள்ளுறாரு. உள்ள தள்ளினதை பார்த்து அங்க இருக்கிற நாய்களாம் வேகமா ஓடி வருது நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு. அப்போ உட்ஸ்மேன் அவர் கால் கிட்ட இருக்கிற கட்டையை அடிக்கிறாரு. அடிச்ச உடனே இந்த பக்கம் ஹீரோ எகிரி போய் அந்த வீட்டோட பகுகூடுக்குள்ளேயே விழுறாரு. விழுந்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணோட அப்பா கண்ணை வச்சு ஹீரோவை துரத்த வர்றாரு. இந்த பக்கம் உட்ஸ்மேன் நம்ம ஹீரோவை வெளியே இழுத்துறாரு. இழுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த குழந்தை அந்த புகை கூண்டு கிட்ட வருது. வந்துட்டு அந்த டாயை பார்த்ததுக்கு அப்புறம் அது கூட விளையாடிட்டு இருக்குது. வெளியிலேருந்து இவங்க ரெண்டு பேருமே நெகிழ்ச்சியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வெளியே வந்து பார்க்கும்போது அதோட டிராயிங் அந்த இடத்துல இருக்கு. இதுக்கு மறுநாள் நம்ம போஸ்ட்மேனோட வீட்டுக்கு மூணு குழந்தைங்க வந்துட்டு, போஸ்ட்மேன் சார் கதவை துறங்க, நாங்கள் மூணு பேர் லெட்டர் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. இவரும் கதை ஓப்பன் பண்ணாரு. அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுது, என்னோட கசனுக்கு நேற்று கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுத்தாராம, எங்களுக்கும் அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும், நாங்களும் மூணு பேரும் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் என்வலப்பும் பெண்ணும் வச்சு திட்டத்தனமாக கொடுத்துட்டு இருக்காரு. அந்த குழந்தைங்களும் அதை திட்டத்தனமாக வாங்கிட்டு எல்லாருமே ஃபில் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவருக்கான டார்கெட்டை ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து நம்ம உட்ஸ்மேன் கிளாஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அப்போ ஹீரோக்கு முன்னாடி உட்ஸ்மேன் கிளாஸ் வராரு. வந்துட்டு ஒரு கயிறை கொடுக்குறாரு. அந்த கயிறை ஹீரோ தலையில மாற்ற மாதிரியே பண்ணாரு. அப்போ அந்த கயிறை வாங்கிட்டு தூக்கி போறாரு. ஒரு மரத்துல போய் அது சொருவிக்குது. அப்பதான் தெரியுது அவர் நிறைய குருவி கூட அங்க இருக்கிற மரத்துல எல்லாம் செஞ்சு வச்சிருக்காருன்னு. அப்போ நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொல்றாரு, நேற்று அந்த குழந்தைக்கு டாய் கொடுத்தீங்களா, அதே மாதிரி இப்போ நிறைய குழந்தைங்க லெட்டர் போட்டது, எங்களுக்கும் கிஃப்ட் வேணுன்ற மாதிரி கேட்டுருது, நீங்க தான் பண்ணணும், எல்லா குழந்தைங்களையும் நீங்க தான் சந்தோஷப்படுத்தணும், கிஃப்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அவர் எதுவுமே பதில் சொல்லாம போயிட்டு இருப்பாரு. அப்படி போகும்போது ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, குழந்தைங்களாம் உங்களை ரொம்பவே நம்பி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற லெட்டர் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. அப்படி காட்டும் போது அங்க இருக்கிற குருவி கூட எல்லாம் அசையுது. ஹீரோக்கு பின்னாடி ஒரு காற்று சுழல் வருது. வந்துட்டு இதை நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அறிகுறி தருது. அந்த அறிகுறி பார்த்தோன்னே கிளாஸும் சரி ஓகே, நேற்று எந்த டைமுக்கு வந்து அதே டைமுக்கு இன்றைக்கி நைட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் அந்த ஃப்ராக் டாய் கொடுத்தாங்களே அந்த குழந்தை கட்டுறாங்க. அந்த குழந்தை வேற ஒரு குழந்தை கூட ஜாலியாக விளையாடிட்டு அதை வச்சு. அப்போ அந்த குழந்தைங்களோட ரெண்டு பேரண்ட்ஸும் வராங்க. வந்துட்டு ரெண்டு குழந்தையும் பிரித்து கிரம்பு எலிங்கோ அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கவுங்க குழந்தைங்க பார்த்திங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தைங்க கூடலாம் நீங்கள் விளையாடக்கூடாது, பரம்பரை பரம்பரையாக நமக்கும் அவங்களுக்கும் பகை இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சண்டை ஆயிடுச்சுன்ற மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிளாஸும் நம்ம ஹீரோவும் கிஃப்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு குழந்தை வீட்டுக்காக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் ஹீரோட வீட்டுக்கிட்ட நிறைய குழந்தைங்க வந்துட்டு எங்களுக்கும் கிஃப்ட் வேணுன்ற மாதிரி சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, எல்லாருமே லெட்டர் எழுதி கொடுங்கன்னு. அதுல ஒரு குழந்தை டிஃபரெண்டான ஒரு லாங்குவேஜ் பேசுது. அப்போ சொல்றாரு, இல்ல பாப்பா நீ லெட்டர் எழுதி கொடுத்தாதான் கிஃப்ட் தருவேன்னு. அந்த குழந்தைங்களே சில குழந்தைங்களுக்கு எழுத படிக்க தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் எழுத படிக்க கத்துக்கோங்கன்ட்டு. எல்லாருமே அந்த மீன் வெட்டுற டீச்சர் இதுல அதோட ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் போன உடனே டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ எதுக்கு இந்த குழந்தைங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி கத்திட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த ஸ்கூல்ல எதுக்கு வச்சிருக்காங்க, நீ இந்த பசங்களை எல்லாருமே சொல்லி கொடுக்க தானே நீ இந்த இடத்துக்கு வந்த, அதை நீ இப்போ பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த குழந்தைங்க டீச்சர் கிட்ட எங்களுக்கு எழுத படிக்க சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது, சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன், இதுக்கு அடுத்து நீங்க இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுது. சொல்லிட்டு ஒரு குழந்தைய மட்டும் போர்டை எழுத வைக்குது. அதை பார்த்துட்டு, இது நல்லா இருக்குது, எங்களுக்கு நிறைய சொல்லித்தாங்க, நாங்கள் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறோன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து எங்க கிட்ட பேப்பர் பெண் வாங்க கூட காசு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது அந்த குழந்தைங்களாம். அதை கேட்ட உடனே அந்த டீச்சர் ஊரை விட்டு போறதுக்கு சேமிச்சு வச்சிருக்க காசுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவங்களுக்கு பேப்பர் பெண் எல்லாம் வாங்கி கொடுக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோட குதிரை வண்டியில நிறைய கிஃப்ட் போட்டதால அந்த குதிரையை எல்லாம் தள்ளிட்டு போக முடியாது, அது அப்படியே வீக் ஆகிட்டு அந்த இடத்துல வீழ்ந்துடும். அப்போ நம்ம ஹீரோவும் கிளாஸும் அங்கே இருக்கிற ரெயின்டியர் எல்லாம் வச்சு ஒரு வண்டி உருவாக்குறாங்க. அந்த வண்டியை வச்சு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மறுநாள் நம்ம ஹீரோ மேல ஒருத்தர் ஸ்னோ தூக்கி எறிகிறான். எரிஞ்சிட்டு, நான் அந்த கிளாஸுக்கு நிறைய லெட்டர் எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு கிஃப்ட் கூட தரலன்ற மாதிரி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, கிளாஸ் நீ செய்யற எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்துட்டு இருக்காரு, நீ ரொம்ப கெட்ட குழந்தையா இருக்க, நீ மற்றவங்களை எல்லாம் தொல்லை கொடுக்காம நல்ல குழந்தையா இருக்கணும், அப்பதான் உனக்கு கிஃப்ட் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் மற்ற குழந்தை எல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போத்துலேருந்து அந்த குழந்தைங்க அவங்க செய்யற நல்லதையும் சேர்த்து அந்த லெட்டரை எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி என் அம்மாவுக்கு நாங்கள் வீட்டு வேலையில் உதவி செஞ்சோம், அடிப்பட்டவங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம், நாங்கள் திருடிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டு முன்னாடியே வச்சிட்டோம், ஆனால் அவங்க எங்களுக்கு திருப்பி அதை ஜாமாக்கி கொடுத்தாங்க, அந்த ஜாமை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தோடனே எங்கள் அம்மா அந்த ஜாமை வச்சு ஒரு ஜெல்லி மாதிரி செஞ்சு அவங்களுக்கே கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பரம்பரை பரம்பரையாக வச்சிருந்த பகையை அந்த சின்ன பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தூரத்தை குறைச்சிட்டே வந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிட்டே இருப்பான். இந்த பக்கம் ஒரு ஆள் அங்கே இருக்கிற காம்பவுண்ட் வாலை உடைக்கிறான். உடைச்ச உடனே எலின்போவோட குடும்பத்தாரும் சேர்ந்துட்டு எல்லா குழந்தைங்களும் ஒன்றா விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறான். இந்த பக்கம் அந்த ஸ்கூல் டீச்சரும் அதை சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அந்த பசங்களுக்காக செலவு பண்ணுது. செலவு பண்ணி அந்த பசங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருக்குது. அப்புறம் அந்த ரெண்டு தரப்பை சேர்ந்த மக்களும் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதை தூரத்துலேருந்து பார்க்குற கிரம்மும் எலின்போவும் எப்படி மக்கள் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது, நம்ம இது எப்படியாவது த
தடுக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கிளாஸும் நம்ம ஹீரோவும் கிஃப்ட் டெலிவரி பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கிரம்மும் எலிங்கோவும் தனித்தனியா அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்க வண்டியோட வீல்ஸ் எல்லாம் உடையுது. ஒரு கட்டத்துல அங்க ரேம்ப் மாதிரி இருக்கும், அந்த ரேம்ப்ல ஏறி போகும்போது அந்த வண்டியை பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு குழந்தை அதை பார்த்து ஐ சாண்டா கிளாஸ்க்கு உண்மையாவே பறக்கிற பவர் இருக்குதா அப்படின்ற மாதிரி நினைக்குது. இந்த வண்டி ஒரு கட்டத்துல கீழே விழுந்து சுக்குநூறா உடையுது. உடஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ கிட்ட அந்த குழந்தைங்களாம் வருது. அதுல அந்த பார்த்த குழந்தை வந்துட்டு நேற்று நான் நைட்டு பார்த்தேன், சாண்டா கிளாஸ் வண்டி உண்மையாவே பறந்துச்சு, செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கே, அவருக்கு செம்ம பவர்லாம் இருந்துன்ற மாதிரி சொல்லுது. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ கிளாஸோட இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை இப்படி எல்லாம் சொல்லி நின்றுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிளாஸ் சொல்றாரு, நேற்று நம்ம வண்டி உடஞ்சி நம்ம அவஸ்தப்பட்டக்காத நமக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கிஃப்ட் டெலிவரி பண்ணும்போது டாய்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு, என்ன டாய்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு கேட்கும்போது கிளாஸ் சொல்றாரு, ஆமா டாய்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, இதுக்கு மேல உனக்கு என் கூட நைட்ல சுத்துற பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டே அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுற குழந்தை அந்த தத்துல இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோஸ், இதுக்கு மேல நீ லெட்டர் எழுதியும் பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்மஸும் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ஆமா கிறிஸ்மஸ் வரப்போதில்ல, நீ எனக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்து இந்த பகம் லினிங் போவும் கிரம்மும் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களை அட்டாக் பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணணும், அப்பதான் நம்மளால அவங்களை தீர்த்து கட்ட முடியும்ன்ற மாதிரி சதி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ கிளாஸோட இடத்துக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் வரப்போது நீங்க இன்னும் நிறைய பொம்மையை பண்ணணும், நம்ம நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம கிளாஸ் சொல்றாரு, இல்ல இதுக்கு மேல என்னால பொம்மை எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்கிரீனை ஓபன் பண்றாரு. அதுல கிளாஸும் அவரு கூட ஒரு பொண்ணு பொம்மையா இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ யாரும் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்டவனே கிளாஸ் நீ மரியாதை இங்கிருந்து கிளம்பிடுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவரோட இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட அவர் பொம்மை செய்ய மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு, இப்ப என்ன பண்ணோன்னே தெரியலன்ற மாதிரி பயங்கரமா அந்த குழந்தைகிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு இவர் சொல்றது எதுவுமே புரியாது, அதுவே இவரை பேனு பார்த்துட்டு இருக்குது. இதுக்கடுத்து அந்த குழந்தைய டீச்சரோட இடத்த கூட்டிட்டு போயிட்டு இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்ற மாதிரி தெரியல, நீ டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அந்த குழந்தை அந்த டீச்சர் கிட்ட சொல்லுது, அந்த டீச்சரும் டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதெல்லாம் ஒரு லெட்டரை எழுதிடுறாரு. எழுதிட்டு உன்னோட கிஃப்ட் உனக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுது. இதுக்கு அடுத்த சீனை ஹீரோ அவரோட இடத்துல பொம்மை சேர்த்து டூல்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கிளாஸும் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு டிராயிங் அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஹீரோக்கு உதவி செய்யலன்ற மாதிரி அவரோட இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஹீரோ படுத்துட்டு இருப்பாரு, அங்க இருக்கிற ஒரு லெட்டரை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த டாய் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படி செய்யும் போது அந்த சவுண்டை கேட்டு ஹீரோ முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்து அந்த இடத்துல கிளாஸ் அந்த டாய் செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு வழியா அந்த சின்ன குழந்தைக்கு டாய் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல அந்த டாயை வைக்கிறாங்க. வச்சுட்டு மறுநாள் முழிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை இடத்துல அந்த டாய் இருக்குது. அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் ஸ்கேட் போர்டு, அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து அந்த குழந்தை அந்த ஸ்கேட் போர்டை வச்சு அவங்க அப்பா கூட விளையாடி இருக்கும். அதை தூரத்துல நம்ம கிளாஸும் ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு இந்த பக்கம் அந்த வில்லன் கேங்கும் ஹீரோட இடத்துல வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த டார்கெட் இருக்குது. அதை பார்த்து ஓ இதுக்காக தான் இவங்க இவ்வளவு இறங்கி வேலை செய்யறானான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் கிளாஸ் நம்ம ஹீரோ அவரோட இடத்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு நடந்ததை சொல்றாரு. அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக தான் அவர் அவ்வளவு பொம்மை செஞ்சு வச்சிருந்தாரு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே கடைசி வர குழந்தைய பிறகுல ஒரு கட்டத்துல அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ கூட எனக்கு இந்த பொம்மைங்களை செய்யறது என் ஒய்ஃப் தான் தூண்டுதலா இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு உருவத்துல என் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் கிளாஸ் இந்த கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கிஃப்டை கொடுக்கலாம், இந்த ஊர் மட்டும் இல்லை இந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் நம்ம டெலிவரி பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவரோட 6000 டார்கெட் முடிஞ்சவனே இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவார்ல அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து ஹீரோ அந்த ஸ்கூல் கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர் கிட்ட இதுக்கு நிறைய காசு செலவாயிருக்குமே, எப்படி இவ்வளோ காசுன்ற மாதிரி கேட்கும்போது நான் இத்தனை நாள் இந்த ஊரை விட்டு போகலான்ற மாதிரி சேர்த்து வச்ச மொத்த காசை செலவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லுது. சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளே நீ கொண்டு வந்த மாற்றத்தை பார்க்கலன்ற மாதிரி அவர் வெளில கூட்டிட்டு போகுது. அந்த இடத்துல அந்த ஊர்ல இத்தனை வருஷம் அவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் கிளாஸும் நிறைய கிஃப்ட் எடுத்து வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதனால அவங்களால முடியாது. அப்ப யாரோ டோர் தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஃபரெண்ட் லாங்குவேஜ் பேசல அந்த பொண்ணு அவங்க கம்யூனிட்டி ஆளுங்களும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப ஹீரோ கிளாஸை பார்த்து இதைத்தான் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும்னு. இந்த பக்கம் அந்த வில்லன் கேங் ஹீரோ அவரோட டார்கெட் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி அந்த லெட்டர்ஸ் எத்தனை போற போட்டுக்குள்ள தூக்கி போடுதுங்க. இதுக்கு அடுத்து அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளாஸோட இடத்த அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த டீச்சரா வராங்க. அதுக்கு அடுத்து கிளாஸோட பொம்மைங்க வைக்கிற இடம் காலியா இருக்கும்ல, அந்த இடத்துல எல்லாம் இவங்களோட பொம்மைகள் வச்சு அதை டெக்கரேட் பண்ணாங்க. கிளாஸுக்கு சர்ப்ரைஸ் அந்த இடத்த காட்டுறாங்க. காட்டின உடனே அவரும் ரொம்ப ஷாக் ஆகிறாரு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்ப அந்த டீச்சர் கிளாஸுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்து நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம், நீங்க தனியா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அவருக்கு சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணாங்க. அப்போ யாரோ கதவு தட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவரோட அப்பா வந்திருப்பாரு. அவரை பார்த்து அப்பா நீங்க என்ன இங்க இன்னும் 6000 லெட்டர் வரலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, 14000 லெட்டர் வந்ததான் நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல ரிப்பேர் வந்துச்சு, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வில்லன் கேங் எல்லாம் வருது. வந்துட்டு ஆமா உங்க பையன் இந்த ஊரையே நல்லா அழகா மாத்திட்டா, எல்லாருமே இப்போ
ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த 6000 லெட்டர் டார்கெட்டை வச்சிருப்பாள், அந்த விஷயத்தை அவங்க எல்லோரும் முன்னாடியே போட்டு உடைக்குதுங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற டீச்சர் அவனை பார்த்து, அப்போ நீ எங்களுக்காக இது எல்லாமே பண்ணலையா, உனக்காக தான் நீ பண்ணிக்கிட்டியா, நீ ரொம்ப கேவலமானவனாக இருக்க, நீ நல்லவன்ற மாதிரி நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ அங்கே இருக்கிற கிளாஸும் நான் அவனை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீயும் என்னை கடைசியில் ஏமாத்திட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஹீரோ அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற ஆள், உங்கள் பையன் தான் எல்லாத்தையும் மாற்றினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்பவே பெருமைப்படுறாரு. அதுக்கடுத்து அங்கே இருக்கிற போட்டு ஏறி ஹீரோ அவங்க அப்பாவும் போகிற மாதிரி கட்டுறாங்க. தூரத்துலேருந்து அந்த குட்டி குழந்தை ஓடி வந்துட்டு நீ போகாத நில்லுன்ற மாதிரி அந்த கரைக்கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஹீரோ நான் எங்கேயும் போல, உன் பக்கத்தில் தான் இருக்குன்றாரு. அதுக்கடுத்து என் அப்பா இத்தனை வருஷமாக என்னை நினச்சி இவ்வளோ பெருமைப்பட்டதில்லை, இப்போ தான் இவ்வளோ பெருமைப்படுறாரு, நான் இங்கே இருக்கிறத என் அப்பா சம்மதிச்சிட்டாரு, நம்ம இனிமேல் இங்கே சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த பக்கம் வில்லன் கேங் கிளாஸோட இடத்துக்கு வந்து அவனை நாங்கள் அனுப்பிட்டோம், ஆனால் நீங்கள் அடங்குற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்குற ஹீரோயின் அவங்களை அடிக்க வருது. அப்போ கிளாஸ் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கிஃப்ட்ஸை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே அடிப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து ஓடி வந்து அந்த கிஃப்ட் பேக் மேலே விழுந்து அதை அறுத்துறாரு. அதுக்கடுத்து அந்த கிஃப்ட் எல்லாம் அந்த வண்டி மேலே விழுது. விழுந்த உடனே இப்போ நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும்போது தான் தெரியுது அந்த வண்டி பின்னாடி போகுதுன்னு. அப்போ கிளாஸை பார்த்து, நீங்கள் இன்னும் இந்த வண்டியை கட்டவில்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த வண்டி பின்னாடிக்காக போயிட்டு இருக்குது. அந்த வில்லன் கேங்கும் அவங்கள ஸ்கேட்டிங் பண்ணினே துரத்திட்டே போகுது. ஒரு கட்டத்தில் எல்லிங் போக கிரமோட பொண்ணும் பையனும் காதலில் விழுந்துறாங்க. இந்த பக்கம் அந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு மலை மலைந்து கீழே விழுந்துட்டு இருக்குது. வில்லன்கள்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதுங்கெல்லாம் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது, இருங்கடா பின்னாடி பாரு, உங்கள் பொண்ணை பையனை காதலில் விழுந்து கொஞ்சிட்டு இருக்காங்க, முதல்ல அவங்கள போய் பிரிங்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்கலாம் திரும்பி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பிரிக்கிறது இவங்க எல்லாரும் போகிறாங்க. இந்த பக்கம் அந்த கிஃப்ட் பாக்ஸில் வெறும் கட்டையாக இருக்கும். அப்போ பின்னாடிலேருந்து ஹீரோயின் அவங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி ஃபுல்லாக கிஃப்டாக வருது. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இவனுங்க எப்படியோ வந்து எங்களை அட்டாக் பண்ணுவானுங்கன்னு தெரியும், அதுக்கு தான் கட்டை வச்சு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம், அதை அடிச்சு நொறுக்கிட்டு அவனுக்கு போயிடுவாங்க, அதுக்கடுத்து நாங்கள் டெலிவரி பண்ணிக்கலான்னு பார்த்தோம், நடுவில் முந்திரி கொட்ட மாதிரி நீ பூந்து மொத்த காரியத்தையும் சொதப்பிட்டே அப்படின்னு மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறம் அவங்க வச்சிருக்கிற எல்லா கிஃப்ட்டுமே குழந்தைங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இதுக்கடுத்து எலிங் பவு கிரம் அவங்களோட பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் கிளாஸும் ஒரு கிறிஸ்மஸ் விடாமல் எல்லா கிறிஸ்மஸும் அங்கே இருக்கிற குழந்தைங்களையெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை தாண்டி சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 11 வருஷம் கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் 12வது வருஷம் கிளாஸ் மரத்தை வெட்டிட்டு இருக்காரு. அப்படி மரத்தை வெட்டும்போது தூரத்தில் அவரோட ஒய்ஃப் அவரை கூப்பிட்ற மாதிரி கட்டுறாங்க. அவரும் ரொம்ப வயசானவராக இருப்பார். அப்போ அவரோட ஒய்ஃப் கூப்பிட்றத ஃபீல் பண்ணி அவர் அந்த தசையில் போகிறாரு. அப்படியே அவர் இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளாஸை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பார். அந்த லாங்குவேஜ் தெரியாத குட்டி குழந்தையோட இடத்துக்கு போயிட்டு அவர் கடைசியில் நம்மக்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிட்டாருன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடுத்து ஹீரோவும் அந்த டீச்சரும் கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும். அப்போ ஹீரோ அந்த கிஃப்ட் எடுத்த பார்த்து நினச்சிட்டு இருக்காரு, நீங்கள் தான் எனக்கு இந்த லைஃபை கொடுத்தீங்க, எனக்கு வாழ்க்கை என்னன்னு கற்றுக் கொடுத்தீங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாத்துக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இத்தோடு இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாப்கார்ன் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா படத்தை ரிவ்யூ பண்ணனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.